அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்ல இப்ப நம்ம பார்க்க போற ராசி யார் பார்த்தோம்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 1/5/2024 சித்திரை 18 அன்னைக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளவு நாளா மேஷத்துல இருந்த குரு இப்ப ரிஷபத்துக்கு வந்திருக்கார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குருவுக்கு 5, 7, 9 வீடுகளை பார்க்கிற தன்மை உண்டுன்னு. அப்படியாக குருவாகப்பட்டவர் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழாவது பார்வையாக இந்த விருச்சிக ராசியை பார்க்கிறார் குரு. அப்போ இந்த குரு பார்வையினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு, யோகமான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த வேலையை நீங்க கிடப்புல போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த வேலையை இப்ப நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம். யாரோட்டையும் எந்த உதவிக்காகவோ யாருடைய பர்மிஷனுக்காகவோ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய திறமைக்கு ஏற்றது மாதிரியான முழு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரொம்ப முக்கியமா இந்த விருச்சிக ராசியில இருந்தவங்களுக்கு இத்தனை காலமா கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டவர்களும் அதிகமான ட்ரீட்மெண்ட் மூலமா மருந்துனால பக்க விளைவுகள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நிவாரணமா வந்திருக்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சி. ஏழாம் பார்வையாக குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மிக முக்கியமா இந்த குரு என்னத்தை கொடுப்பாருன்னா திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு தான். ஆகையினால இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். அதுல மிக முக்கியமாக இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களும் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் 4 பாதங்கள் இவை எல்லாமே விருச்சிகத்துல வந்தாலும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குருவினால பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை, புது ஆடைகள் சேர்க்கை, தாய் வீட்டின் மூலயமாக சந்தோஷமான விஷயம், பெண்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் மூலயமாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு காதல் இருந்ததுன்னா அந்த காதல் திருமணமாக இந்த வருடம் நடந்தே தீரும். காதல் திருமணம் நடைபெறக்கூடிய வருடமாக உள்ளது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி. ஆகையினால இந்த குரு பெயர்ச்சினால பெற்றோர்களுடைய மனசு நோகாம நடந்துகிட்டாலே இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியா இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி காலங்கள்ல இந்த விருச்சிக ராசி சார்ந்தவர்களுடைய குழந்தைங்க ரொம்ப நல்லா படிச்சு உங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா நீங்க கண் குளிர பாக்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சுமூகமாக விலகி உங்களுக்கு தார்மீகமா கிடைக்க வேண்டிய பங்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். அதே மாதிரி இத்தனை காலமா பழைய வண்டியை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்க தயவு செய்து அந்த வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாகனங்களை தானாக நீங்க வாங்குறதுக்கு நல்ல யோகமான நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி காலங்கள்ல வீட்டுல எந்தெந்த விஷயங்கள் ஒன்னொன்னும் நீங்க பார்த்து பண்றீங்களோ அந்த விஷயங்கள்லாம் அதிகமான நஷ்டத்தை கொடுக்காம உங்களுக்கு மிக குறைந்த செலவுல நல்ல ஒரு லாபமான பொருளாவே வாங்குற மாதிரி ஆஃபர்ல வாங்க முடியும். டிஸ்கவுண்ட் நிறைய கிடைக்கும், தள்ளுபடி ஆகும், கடன் தள்ளுபடி ஆகும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியா தான் இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி காலங்கள்ல குழந்தைங்க படிக்கிற கல்வி இல்லாம வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கலையை கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கத்துக்கலாம், இது மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அமோகமா வரக்கூடிய குரு பெயர்ச்சி தான் விருச்சிக ராசியை சேர்ந்த குழந்தைங்களுக்கு இந்த வருடம். அதுவும் பள்ளி மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராவான திறமையை வளர்த்துக்கக்கூடிய குரு பெயர்ச்சியா தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. உங்களுக்கு இப்ப வந்திருக்க இந்த குரு பெயர்ச்சி பல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாசிரம சனியினால தொந்தரவு இருக்கு, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். தாயாரோட உடல்நிலையை மட்டும் பார்த்துக்கோங்க. அர்த்தாசிரம சனி இந்த குரு பார்வை இருக்கும்போது ஒண்ணுமே செய்யாது, பயப்படவே வேண்டாம். இந்த ஒரு வருட காலம் குருவினால யோகம் நல்ல லாபம் இதை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியா இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி முடிந்ததுக்கு பிறகு, அதாவது குரு பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவும் உங்களுக்கு எப்பவுமே நீங்க நினைச்சதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சண்முக கடவுளாக இருக்கக்கூடிய சுவாமி மலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமிய, கும்பகோணம் அருகில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. அதே மாதிரி
பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்கையையும் வணங்கணும்னா அர்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகும். ஆகையினால இந்த வருடம் சுவாமிமலை முருகனையும் பட்டீஸ்வர துர்கை அம்பாளையும் வணங்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக யோகமான குரு பெயர்ச்சியாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.